ஏங்க, என்னதான் நீங்கள் பொண்ணை கொடுத்தாலும் இப்படி இல்லாமல் என் பையனை செக் பண்ணுவீங்க? ஏமா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுமா, இது கூட பண்ணலாம் எப்படி? சரி, செக் பண்ணுங்க. என் புள்ள சொக்க தங்கம். என் தங்கச்சி மாவ ஊரில் இருந்தா நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. கென்சி மாமா சொன்னது ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் ஃபோன் தரீங்களா? அவர் ஃபோன் பண்ணுங்க. யாருக்குமா? அக்கா வீட்டு சாவி எங்கே வச்சான்னு தெரியல, காலேஜ்லேருந்து வரத்துக்கு லேட் ஆகும். ஏ, வீட்டு சாவி எங்கடி வச்ச? சரி சரி, ஓகே, இதுக்கப்புறம் இந்த நம்பர் கால் பண்ணாத. தேங்க்ஸ். என்னங்க முடிஞ்சுதா, இல்லை வேற ஏதாவது செக் பண்ணுமா? ஹலோ, இப்போ உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்கல்ல, அது என் நம்பர்லேருந்து தான். ஆ, நான் உங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன், நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்க? ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? என்ன கட் பண்ணிட்டா? மன்னிச்சிடுங்க, நீங்கள் யாராவது நல்ல மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க. மாமா வாங்க, எப்போ வந்தீங்க? மா எப்போ வந்தாரு? குமாரே, நான் தான் சொன்னலடா, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒன்று செக் பண்ணுறாங்கன்னு. சம்பந்தி, பொண்ணு போட்டோ மாப்பிள்ளை கிட்ட காட்டுங்க. டேய், பொண்ணு போட்டோடா, நிறைய போட்டோ இருக்கு, அப்படியே தள்ளி தள்ளி பாரு. ஐயோ மா, அது நீ மாமா கிட்ட கூட. மாமா, போட்டோலாம் நான் தொட மாட்டேன் மாமா, என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நேரில். ஐயோ, எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பாத்துருக்கேன் நான். வர மாமியார். ஐயோ, சந்தோஷத்துல சம்பந்திய மாமியார்னு சொல்லிட்ட, சாரி சம்பந்தி. அந்த ஒரு விஷயத்துல ஏமாந்துட்டேன் நானு. குடும்பமா இது? ஐயோ, அத்தனை நம்ம பக்கம் தான் வருவோம், ஓடிடலாம்.